ஊரில் ஒரு பேக்கரி இருந்தது அந்த பேக்கரியை ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்திட்டு இருந்தார் ஒரு மனுஷன் அந்த மனுஷன் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவார் வந்து பேக்கரியில் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பேக்கரியில் அவர் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் நிமித்தமாக வாசனை அந்த ஊர் முழுவதும் வீசும் யாரெல்லாம் அந்த பக்கமாக அந்த தெரு பக்கமாக நடந்து போகிறாங்களோ நின்று ஒரு நிமிஷம் அந்த ஸ்மெல்லை முகர்ந்துட்டு தான் போவாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் அப்படி எல்லாரும் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அந்த ஸ்மெல்லை முகர்ந்துட்டு முகர்ந்துட்டு போகிறத இவர் இருந்து பார்த்துட்டே இருப்பார் பத்து பேர் வராங்க எல்லாரும் நிற்கிறாங்க எல்லோரும் வாசனையை முகர்ந்துட்டு போகிறாங்க ஸ்மெல் பண்ணிவிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷப்படலை இவருக்கு கோவப்பட்டார் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கஷ்டப்படுற நான் ரொம்ப ஈஸியாக வந்து இவங்க ஸ்மெல் பிடிச்சிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தது இது பட படப்பட இவருக்கு இந்த கோபம் அதிகமாச்சு ஒரு நாள் யோசிச்சாரு இவங்களை பிடிச்சி எதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வெளியே உட்காந்துட்டே இருந்தார் ஒரு ஏழை பையன் ஒருத்தன் வந்தான் அவன் வந்த உடனே இந்த மனம் அவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு அவன் அந்த பேக்கரி வாசல்லையே நின்றுட்டு ரொம்ப நேரம் அதை முகர்ந்து கொண்டே இருந்தான் இதை பார்த்த இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருந்துச்சு ஓடிப்போய் அவன் சட்டையை பிடிச்சிட்டார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலே வந்து இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எந்த விதமான செலவும் இல்லாமல் இந்த என்னுடைய வாசனை நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோவப்போட்டு அவனை அடிக்க முற்பட்டார் உடனே அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஊரில் ஒரு ஜர்ஜ் இருந்தார் நீதிபதி அவர்கிட்ட போய் நிறுத்தினார் நிறுத்திட்டு சொன்னார் ஐயா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் எழுந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நான் என்னுடைய பேக்கரியில் வேலை செய்கிறேன் அதனால் ஒரு மனம் வெளியே வருது அந்த ஸ்மெல்லை இவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியாக எந்த விதமான காசும் கொடுக்காமல் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் ஸ்மெல்லை இவன் பிடிச்சதுனால நீங்கள் எனக்கு இருந்து காசு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு சொன்னார் ஜட்ஜுக்கு இந்த வழக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தது இருந்தாலும் இந்த பேக்கரி மேனுக்கு ஏதாவது ஒரு புத்தியை புகட்டணும்னு சொல்லி அந்த நீதிபதி நினச்சார் கொஞ்சம் நேரம் யோசித்தார் அந்த ஏழை பையன்கிட்ட தம்பி உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருக்குதான்னு கேட்டார் அவன் அப்படி இப்படின்னு எல்லாம் தொலைவி தொட்டு எடுத்து சில்லறை காசு கொஞ்சம் கொடுத்தான் உடனே அந்த நீதிபதி அந்த சில்லற காசை வாங்கினார் வாங்கி தன் கையில் ரெண்டு முறை தூக்கி தூக்கி போட்டார் அது ரொம்ப அழகான ஒரு ஓசையை எழுப்புச்சு உடனே அந்த பேக்கரி மேனை பார்த்து இந்த நியாயதிபதி கேட்டார் ஜட்ஜி கேட்டார் தம்பி என் கையில் காசு இருக்குது உனக்கு தெரியுதா காசும் தெரியுது காசுடைய சத்தம் அந்த சில்லறை சத்தமும் என் காதில் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரி மேன் சொன்னான் உடனே நீதிபதி அந்த காசு எடுத்து அந்த ஏழை பையன் கையில் கொடுத்துட்டு தம்பி நீ வீட்டுக்கு போப்பான்னார் இந்த பேக்கரி மேனுக்கு கோவம் வந்துடுச்சு ஐயா என்ன நீங்கள் அந்த சில்லறை என் கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் திரும்ப அவன்கிட்ட கொடுத்து கொடுத்த அனுப்புகிறீங்களே அவர் சொன்னார் நீ பேக்கரியில் பேக் பண்ண அந்த ஸ்மெல் அவன் பிடிச்சான் அதுக்கு கூலி அவன் கையில் இருந்த காசை தூக்கி போடும்போது அந்த சத்தத்தை நீ கேட்டுட்டல்ல அதுதான் உனக்கு கூலி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இவனுக்கு ரொம்ப துக்கமாக போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி வந்துட்டான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பேர் அநீதி செய்ய நினச்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் கர்த்தர் என் வழக்கையும் என் நியாயத்தையும் தீர்த்து அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாய் உங்களை குற்றப்படுத்துவதற்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு அநீதி செய்வதற்கு ஒருவேளை உங்கள் குடும்ப உறவுகள் அல்லது உங்கள் தொழில் செய்கிற இடத்துல அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்பலாம் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உள்ள நியாயாதிபதி அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒருவரும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது என் கர்த்தர் உங்களுக்கு நீதி உள்ளவராய் வெளிப்பட்டு நியாயத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு சவுல் எத்தனையோ அநீதி செய்ய முற்பட்டான் ஆனாலும் நீதியுள்ள தேவன் தாவிதோடு கூட இருந்து தாவீதின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணினார் அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நீதி செய்கிற தேவனாய் நியாயாதிபதியாய் வெளிப்படுவார்